தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவ சமுதாய மக்களுக்கு இரண்டாம் கட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் அவர்களது வீடு மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. அவருக்கு உதவிடும் வகையில் சாதிக்கப்பிறந்த அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 5000 மற்றும் உணவுப் பொருட்களும் மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டது. அதன் பின்பு சாந்தி நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்களின் வீடும் மழை வெள்ளத்தால் பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் அவருக்கு 2000 ரூபாய் பணமும் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. அதேபோல் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் அவரது மகள் படிப்பிற்காக கல்வி உதவித்தொகை கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ஜெயந்தி மகள் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 8000 மற்றும் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த மூன்று உதவிகளுக்கும் சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவுக்கரங்கள் அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர் ரமேஷ், அவரது நண்பர் அந்தோணி இணைந்து வெளிநாட்டு வாழ் நிர்வாகிகள் மூலம் நிதி பெற்று தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் சுமார் 220 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை, வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர் கட்சி, டீம் அசோசியேஷன் இணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் டீம் அசோசியேஷன் தலைவர் ஜெயமணி, செயலாளர் வழக்கறிஞர் செல்வ சூடாமணி மற்றும் டீம் அசோசியேஷன் நிர்வாகிகள், மேலும் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை தலைவர் மகாராஜன், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் காசிமணி, வீட்டுக்கே கட்சி தூத்துக்குடி மாவட்டம் தலைவர் ஜெயபால், செயலாளர் கருப்பசாமி, கனகராஜ், கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகள், அதேபோல் நெல்லை மாவட்டம் வீட்டுக்கே கட்சி தலைவர் ராஜகோபால், செயலாளர் தமிழ்முருகன், பொருளாளர் ராம்குமார், ஆலோசகர் செல்லத்துறை, துணைத் தலைவர் ரமேஷ், நெல்லை மாவட்டம் ஏர்லைன் முத்து மற்றும் வள்ளியூரிய தலைவர் சுரேஷ், வள்ளியூர் ராஜகோபால் மற்றும் சார்லி சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் சாந்தி நகரைச் சேர்ந்த அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வீடும் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து அவரது பொருளாதாரம் இழந்து வீடு மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து சாதிக்க பிறந்த அறக்கட்டளையில் செந்தில்குமார் அவர்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில், அறக்கட்டளை தலைவர் மகாராஜன் அவர்களின் உந்துதலின் பேரில், அண்ணன் ரமேஷ் அவர்களின் நண்பர் வெளிநாட்டுவர் நண்பர் அந்தோணி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நிஜார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கும் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை சார்பாக சிறு நிதி உதவியும் பொருள் உதவியும் செய்ய இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நிதி உதவியை அண்ணன் ரமேஷ் அவர்களும் அண்ணன் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை மகாராஜன் அவர்களும் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நெல்லை மாவட்டம் குறிச்சி பகுதியில் வாழும் மகாராஜன் அவர்களது வீடு வந்து மழை வெள்ளத்தால் சூழ்ந்து வீடு இடிந்த நிலையில் இருந்ததை கண்டு அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது சாதிக்க பிறந்த அறக்கட்டளை சார்பாக ஏதாவது உதவிகள் வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் அண்ணன் ரமேஷ் அவர்கள் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் மூலம் பெற்ற உதவித்தொகையை அவரது குடும்பத்திற்கு இங்கு வழங்க வந்திருக்கிறோம். சாதிக்க பிறந்த அறக்கட்டளை சார்பாக அவருக்கு நிவாரணப் பொருட்களும் நிதி உதவியும் அளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அண்ணன் சாதிக்க பிறந்த அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் மகாராஜன் அவர்கள் பாதிக்கப்பட்ட அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு நிதியுதவி அளிப்பார். நெல்லை மாவட்டம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி அவர்கள் சாதிக்க பிறந்த அறக்கட்டளையில் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் அவரது குழந்தையின் படிப்பிற்காக அண்ணன் ரமேஷ் அவர்களிடம் நிதியுதவி கேட்டு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அண்ணன் மகாராஜன் அவர்கள் உத்தரவின் பேரில் வெளிநாட்டு வாழ் உறவு நண்பர் அந்தோணி அவர்கள் மூலம் பெறப்பட்ட நிதி உதவியை கொண்டு அந்த குழந்தையின் படிப்பை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு 8000 ரூபாய் நிதி உதவி வழங்க இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிதியை அண்ணன் ரமேஷ் அவர்களின் திருக்கரங்களால் அவர்களிடம் ஒப்படைப்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.